நம்ம இன்னைக்கு சாக்லேட் கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். முக்கியமாக நம்ம இதை ரொம்ப சிம்பிளாக குக்கரில் பண்ண போகிறோம். ஸோ எல்லாராலையும் ஈஸியாக பண்ண முடியும். அதே மாதிரி பர்ஃபெக்டான ரெசிபி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 4 முட்டையுடைய வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் கரு சேர்க்கக்கூடாது, வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பீட்டர் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பீட்டர் இல்லைன்னா விஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் விஸ்க் யூஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கும் கன்சிஸ்டன்சி ரீச் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி நல்லா நுர பொங்க பீட் பண்ணிக்கோங்க. இந்த முட்டையோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு ஒயிட் கலரில் நல்லா பொங்கி வரும். அதாவது ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் நம்ம இதை பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒயிட் கலரில் நல்ல நுர பொங்கி வந்திருக்கு. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் பீட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட நம்ம சர்க்கரை சேர்த்துக்கணும். அரை கப்பளவு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரைக்கப்புன்றது ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். நீங்கள் இந்த சர்க்கரையை பொடி பண்ணிட்டு கூட சேர்க்கலாம். சர்க்கரையை ஒரே டைமில் எல்லா சர்க்கரையும் சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறபடி அப்படியே ஆசிட்டிஸ் பண்ணிங்கன்னா பெர்ஃபெக்டான கேக் வரும். நீங்கள் இதே ஸ்பாஞ்ச் கேக்கை வச்சுட்டு நிறைய வெரைட்டியான கேக் கூட பண்ணலாம். இப்போ சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லா சர்க்கரையும் இதே போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சர்க்கரையும் நல்லா இது போல் கலந்ததுக்கப்புறமா முட்டையோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல ஒரு ஸ்டிஃப் பீக் கன்சிஸ்டன்சியில் இருக்குல்ல, நல்லா பார்க்குறதுக்கு ஒரு விப்பிங் க்ரீம் மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் இது கூட இந்த முட்டையுடைய மஞ்சள் கருவையும் சேர்த்துருங்க. மஞ்சள் கருவை நம்ம ஒட்டு மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறமா மீதம் இருக்க மஞ்சள் கருவையும் சேர்த்துருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கோங்க. 4 முட்டையோட மஞ்சள் கருவையுமே நம்ம சேர்த்துடணும். இந்த கேக்கில் முட்டையோட வாசனை வராது. ஏன்னா நம்ம இதில் வெனிலா எசன்ஸ் சேர்ப்போம், கொக்கோ பவுடர் சேர்ப்போம். அதனால் கண்டிப்பாக முட்டையோட வாசனை வராது. இப்போ மஞ்சள் கருவெல்லாம் சேர்த்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சன்னி வச்சுட்டு இதில் 1/4 கப்பளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் 1/4 கப்பளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா எதுவும் சேர்க்க வேண்டாம், பேக்கிங் பவுடர் மட்டும் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஜலிச்சதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பீட்டர் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஸ்பேச்சுலா வச்சு கூட மிக்ஸ் பண்ணலாம், இல்லை விஸ்க் வச்சு கூட கலந்துக்கலாம். பீட்டரை நல்லா லோ ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு 20 செகண்ட்க்கு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஊரங்களை எடுத்து விட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் கிட்ட ஸ்பேச்சில் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஸ்பூன் வச்சு கூட மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், கேக் பேட்டர் வந்து தயாராகிருச்சு. இப்போ ஒரு கேக் டின் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுறத அளவுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அது உள்ள பட்டர் ஷீட் வச்சுருங்க. பாருங்கள் இந்த மாதிரி பட்டர் ஷீட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக தான் வைக்கிறோம். பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் இதில் மைதா மாவு கூட தூவிக்கலாம். உள்கூடி எல்லா பக்கத்துலேயும் மைதா மாவு கூட தூவிக்கலாம் எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா. அடுத்து இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க கேக் மாவை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணும்போது ஏர் பபிள்ஸ் இருந்தால் வெளியேறிடும். அப்போ வந்து நம்மளுக்கு கேக் வெடிக்காமல் வரும். அடுத்து ஒரு அகலமான குக்கரில் 1 கப்பளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து பிளாக் கலரில் இருக்குது. இது எதுக்காகனா நான் பேக்கிங்க்காக இந்த உப்பு தான் எப்போதுமே யூஸ் பண்ணுவேன். அதனால் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. உப்பை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது உள்ள ஸ்டாண்ட் இல்லைன்னா இது போல் வந்து ஒரு தட்டு வச்சுருங்க.
வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடுங்க. குக்கர் மூடியில் உள்ளே வந்து அந்த கேஸ் கட் வந்து போடக்கூடாது. அதே மாதிரி விசிலும் போடக்கூடாது. வெறும் அந்த மூடி மட்டும் வச்சுட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 25-35 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கேக்கு முழுமையாக வேகிறது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. டைம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். இடையிடையில் கேக் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். எனக்கு கரெக்டாக 35 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. கேக் பாருங்கள், முழுமையாக பேக் ஆயிருக்கு. இது முழுமையாக வெந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கத்தியை இன்சர்ட் பண்ணி பாருங்கள். மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ கேக்கை முழுமையாக ஆற வச்சுருங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நீங்கள் இந்த கேக்கை அவன்லேயும் பேக் பண்ணலாம். அவனுடைய டைமிங் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது கேக் தயாராகிடுச்சு. அடுத்து நம்ம சாக்லேட் கனாஷ் பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். நீங்கள் சாக்லேட்டே இல்லாமல் கூட இந்த கனாஷ் பண்ணலாம். அந்த வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த சாக்லேட் கூடவே 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இந்த சாக்லேட்டை நீங்கள் டபுள் பாய்லர் மெத்தட்லேயும் மெல்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அவனில் வச்சு கூட மெல்ட் பண்ணலாம். நான் வந்து அவனில் தான் வச்சு மெல்ட் பண்ணியிருக்கேன். 150 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு சூடு பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. டபுள் பாய்லர் மெத்தடில் எப்படி சாக்லேட் மெல்ட் பண்ணுறதுன்னு நிறைய வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு ரெஃபரன்ஸ்க்காக அதோட லிங்க்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், சாக்லேட் கனாஷ் வந்து சூப்பராக தயாராகிருச்சு. பார்க்கும்போதே நல்லா க்ளோஸியாக சூப்பராக இருக்குல்ல. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். இது முழுமையாக ஆறணும். அது நல்லா கூல் ஆகிற டைம்குள்ளே நம்ம இந்த கேக்கை வந்து கட் பண்ணி வச்சிடலாம். கேக்கோட ஓரங்களை இந்த மாதிரி கீறிட்டு ஒரு பிளேட்டில் கவிழ்த்துனீங்கன்னா ஈஸியாக டிமோல்ட் ஆகி வந்துடும். நான் உப்பு வச்சு பேக் பண்ணுற நிறைய வீடியோஸில் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கொஷின் வந்து உப்போட டேஸ்ட் கேக்கில் இறங்குமான்றது தான். கண்டிப்பாக இறங்காது. நான் நிறைய டைம் இது போல் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் தைரியமாக பேக் பண்ணலாம். இப்போ நம்ம அடியில் போட்டிருந்த பட்டர் ஷீட் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கேக்கை நம்ம 3 லேயராக கட் பண்ணிக்கலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது. நீங்கள் இதை இப்படியே கூட கட் பண்ணி சாப்பிடலாம். சாக்லேட் கேக் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி 3 லேயர் கேக் தான் பண்ண போகிறேன். அதனால் இந்த கேக்கை நான் 3 லேயராக கட் பண்ணிக்க போகிறேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கேக் நல்லா பஞ்சு போல் தயாராக இருக்குது. இதே மாதிரி 1 லேயரையும் கட் பண்ணிவிட்டு நம்ம தனியாக வச்சிடலாம். அவ்வளோதான், 3 லேயர் கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு க்ரீம் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை பொடி எடுத்துக்கோங்க. அதாவது சர்க்கரையை பொடி பண்ணிவிட்டு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவு கோகோ பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கோங்க. விப்பிங் க்ரீம் நல்லா சில்லுன்னு இருக்கணும். இப்போ இதை நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்டரில் ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இதில் சுகர் பவுடர் கொக்கோ பவுடர்லாம் சேர்த்துருக்கிறதுனால வெளியில் தெரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஸ்லோ ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு ஸ்டிஃப் பீக்ஸ் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸ்டிஃப் பீக்ஸ் வரும், அதாவது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஓரளவு க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுட்டு மறுபடிக்கும் பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா க்ரீமும் ஒரே மாதிரி பீட் ஆகி வரும். இப்போ பாருங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிஃபான பீக் மாதிரி இருக்கும். பாருங்கள், இதுதான் ஸ்டிஃப் பீக் கன்சிஸ்டன்சி. இது இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு பெர்ஃபெக்டாக இருக்குது.
இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம சுகர் சிரப் மட்டும் தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பவுலில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க, அதாவது சர்க்கரையை பொடி பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. சர்க்கரை அந்த தண்ணியோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும், அது வரைக்கும் நல்லா கலந்துருங்க. அவ்வளோதான், சுகர் சிரப்பும் தயாராகிருச்சு. இனி நம்ம கேக் அசம்பிள் மட்டும் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கேக் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சுருங்க. அதில் நம்ம செஞ்சுருக்க சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சுகர் சிரப் அப்ளை பண்ணுறதுனால கேக் நம்ம சாப்பிடும்போது வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடும். அதே மாதிரி நல்லா தித்திப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து இதுக்கு மேலே ஒரு லேயர் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க விப்பிங் க்ரீம்லேருந்து ஒரு 2 கரண்டி அளவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் அடுத்த லேயர் கேக் வச்சுருங்க. அதுக்கு மேலேயும் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க சுகர் சிரப் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதுக்கு மேலேயும் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா திக்கான லேயரில் அப்ளை பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஈவனாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா 3வது லேயர் கேக் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் சுகர் சிரப், அதுக்கு மேலேயும் க்ரீம். இந்த டைம் நம்ம கேக்கை ஃபுல்லாகவே க்ரீம் வச்சு கவர் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, கேக் முழுமையாகவே நல்லா க்ரீம் வச்சு அப்ளை பண்ணியாச்சு. இதில் டிசைனுக்காக ஃபோக் வச்சுட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. உங்ககிட்ட கேக் டிசைன் பண்ணுற டூல் இருந்ததுன்னா அது வச்சு கூட நீங்கள் நல்லா டிசைன் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இதே போல் கேக் சுற்றி இந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து இதில் நம்ம ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல சாக்லேட், அதை வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம். சாக்லேட் வந்து நல்லா ஆறி இருக்கணும், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்போ தான் க்ரீமில் நம்ம அப்ளை பண்ணும்போது க்ரீம் உருகிராமல் இருக்கும். இந்த மாதிரி மேல் பகுதியில் நல்ல ஒரு திக் லேயராக அப்ளை பண்ணிடுங்க. ஸ்பூன் வச்சுட்டு நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதுக்கு ஓரங்களில் நம்ம டிசைன் கொடுக்கணும். அதுக்கு ஒரு பைப்பிங் பேக்கில் நம்ம மெல்ட் பண்ணியிருக்க சாக்லேட்டை ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் வீடியோவில் காமிக்கிறேன்ல, இதே போல் பண்ணிக்கோங்க. பார்க்கும்போது டஃப்பாக தெரியும், ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்யும்போது. அடுத்தது நம்ம பைப்பிங் பேக்கில் ஸ்டார் நாசல் போட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க க்ரீம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பூ மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நம்மளுக்கு எந்த மாதிரி ஆசை இருக்கோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். கேக்கோட பாதிக்கு மட்டும்தான் நான் இந்த க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். மீதி பாதியை வந்து ஜெம்ஸ் சாக்லேட் இருக்குல்ல, அது வச்சுட்டு டெக்கரேட் பண்ண போகிறேன். அது பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்து இதுக்கு மேலே செரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முழுமையாகவே நீங்கள் அந்த க்ரீம் அதுக்கப்புறம் செரி வச்சு கூட டெக்கரேட் பண்ணலாம். ஜெம்ஸ் வச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காக நான் வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சாக்லேட் கேக் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் அசந்து போயிடுவாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கத்தி உள்ளறங்குது. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வெரைட்டியான கேக் ரெசிபீஸ் இருக்குது. அதோடய எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். வாவ், பார்க்கும்போதே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். யாருக்கெல்லாம் சாக்லேட் கேக் ரொம்ப பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.